வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் விளைபொருட்களை எளிதாக சந்தைப்படுத்த உதவும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜார்ஜிய அதிபர் சலோமே ஜெரபிச்விலியுடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை இந்தியா சீனா இடையே ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்தில் வரும் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை லடாக் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இந்தியா திட்டம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாயிரத்தி எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் கொரோனா தொற்று விவகாரத்தில் உலக நாடுகள் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தல் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு ஐந்து லட்சத்தை கடந்தது ஆஸ்திரேலியா விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டத்தில் தில்லியிலிருந்து பங்கேற்ற அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் பேச்சு நடத்தினார் இந்தியா ஆஸ்திரேலிய இடையேயான இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கும் உலகிற்கு முக்கியமானது என்று பிரதமர் கூறினார் சர்வதேச அளவில் உயிர்கொல்லி நோயான கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று தெரிவித்தார் தற்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்த எல்லையில்லா வாய்ப்புகள் இருப்பதாகவும் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தமைக்கான முக்கிய காரணியாக உள்ளது என்று தெரிவித்தார் கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாகவும் கூடிய விரைவில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் என்றும் கூறினார் கோவிட் தொற்றால் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்தவர்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை பேணியதற்காக அந்நாட்டுக்கு தமது நன்றியை அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார் हमारे सहयोग और तालमेल में अच्छी गति आई है यह सौभाग्य की बात है कि हमारे संबंधों की बागडोर का एक छोर आप जैसे सशक्त और विजनरी लीडर के हाथ में है मेरा मानना है कि भारत और ऑस्ट्रेलिया के संबंधों को और सशक्त करने के लिए यह परफेक्ट समय है परफेक्ट मौका है अपनी दोस्ती को और मजबूत बनाने के लिए हमारे पास असीम संभावनाएं हैं। ये संभावनाएं है, अपने साथ चैलेंजेस भी लाती हैं कोरोना बाधि का सरकार आई वेप नरेंद्र मोदी की आस्ट्रेलिया प्रदर्शन स्कासन नंबर இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்வரும் காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அப்போது அவர் விருப்பம் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஒரே இந்தியா ஒரே வேளாண் சந்தை திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் ஒரே இந்தியா ஒரே வேளாண் சந்தை என்ற திட்டத்தின் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள தடைகளை களையும் பொருட்டு வேளாண் உற்பத்தி பொருட்கள் வணிக ஊக்குவிப்பு அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை மாநிலத்திற்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் தடையின்றி விற்பனை செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்த சட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு பெருமளவு நன்மைகள் ஏற்படும் என்றும் கிராமப்புற இந்தியாவில் நேர்மையான தாக்கம் ஏற்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீண்டகால எதிர்பார்ப்பான இந்த திருத்தச் சட்டத்தின் மூலம் ஒரே இந்தியா ஒரே வேளாண் சந்தை என்ற இலக்கு வழி ஏற்படும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உணவு தானியங்கள் எண்ணெய் வித்துகள் பருப்பு வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு உள்ளிட்டவைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் துறையை மறுசீரமைக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளின் விளைபொருட்களை உற்பத்தி செய்வதிலும் இருப்பு வைப்பதிலும் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாத வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்திலிருந்து உணவு தானியங்கள் எண்ணெய் வித்துகள் பருப்பு வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு உள்ளிட்டவைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை மாநிலத்திற்குள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் தடையின்றி விற்பனை செய்யும் வகையில் வேளாண் உற்பத்திப் பொருட்கள் வணிக ஊக்குவிப்பு அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜவடேகர் குறிப்பிட்டார் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இந்திய மருந்துகள் ஆய்வகம் மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் ஆய்வகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்தியா மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் ஆணையத்தை உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் இதே அமைச்சரவைக் கூட்டத்தில் கொல்கத்தா துறைமுக பொறுப்புக் கழகத்தின் பெயரை ஷாம பிரசாத் முகர்ஜி பொறுப்புக் கழகம் என்று மாற்றுவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் ஒருங்கிணைந்து செயல்படும் நோக்கில் இந்தியா பூட்டான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கொரோனா தொற்றை தடுக்க தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மொசாம்பிக் அதிபர் பிலிப்பிய நியூசியோவிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் கொரோனா தொற்றால் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மொசாம்பிக் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டு அதிபர் பிலிப் நியூசியோவிடம் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மொசாம்பிக் நாட்டிற்கு தேவையான மருத்துவ உதவிகளை இந்தியா வழங்கும் என்று தெரிவித்தார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மொசாம்பிக் நாட்டில் உள்ள இந்தியர்களை பாதுகாக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தாம் மொசாம்பிக் அதிபரிடம் நன்றி தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார் மொசாம்பிக் நாட்டில் இதுவரை முன்னூற்றி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று ஜார்ஜிய அதிபர் சோலமே ஜரப்ஸுவிலியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விரிவாக பேசினார்கள் வர்த்தகம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளில் இரு நாடுகளும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அப்போது வலியுறுத்தினார் திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சித் துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்படுவது குறித்து குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச சமுதாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு தலைவர்களும் பேசினார்கள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இரு நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசினார்கள் ஜார்ஜியா நாட்டில் உள்ள இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கும் ஜார்ஜியாவில் உள்ள இந்திய மாணவர்கள் நாடு திரும்ப அளிக்கப்பட்ட ஒத்துழைப்பிற்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு ஐட்ராக்சிக் குளோரோகின் மாத்திரைகளை மீண்டும் பயன்படுத்தலாம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக நாடுகளை பெரும் அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு இதுவரை தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை தடுப்பூசி மற்றும் மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் இந்தியாவில் பெருமளவு தயாரிக்கப்படும் ஹைட்ராக்சிகுளோரோக்கின் மாத்திரைகள் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பலன் அளிப்பதாக கண்டறியப்பட்டதால் அமெரிக்க அதிபரின் வேண்டுகோளை ஏற்று கோடிக்கணக்கான மாத்திரைகள் அமெரிக்காவுக்கு இந்தியா அனுப்பி வைத்தது மேலும் பல நாடுகளுக்கும் இந்த மாத்திரைகள் மனிதாபிமான உதவியாக இந்தியாவிடமிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன இந்தியாவில் மலேரியா சிகிச்சைக்கு ஐட்ராக்சிக் குளோரோக்கெயின் மாத்திரைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன கொய்னா மரத்தின் பட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த மாத்திரைகளின் உற்பத்தியில் இந்தியா முன்னணி வகிக்கிறது ஆனால் அண்மையில் ஐட்ராக்சிக் குளோரோக்கெயின் மாத்திரைகளால் வெண்டிலேட்டர்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை குறையவில்லை என்றும் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் கூறிய உலக சுகாதார அமைப்பு தற்காலிகமாக இந்த மாத்திரைகள் பயன்படுத்துவதை நிறுத்தியது இந்நிலையில் முப்பத்தி ஐந்து நாடுகளில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் ஹைட்ராக்சிக் குளோரோக்கின் மாத்திரைகள் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று உலக சுகாதார தொற்று பாதுகாப்பு கண்காணிப்பு குழு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஹைட்ராக்சிக் குளோரோக்கின் மாத்திரைகள் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு மீண்டும் பயன்படுத்தலாம் என உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் தெரிவித்துள்ளாா் இந்தியா சீனா இடையே ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்தில் வரும் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட சில திட்டங்களை தெரிவிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது கிழக்கு லடாக் எல் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீன ராணுவத்தை குவித்து வருவதால் இந்திய தரப்பிலும் ராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது எல்லை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினையை தீர்க்கும் வகையில் வருகிற ஆறாம் தேதி இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பதற்றத்தை தணிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இரு தரப்பிலும் குறிப்பிட்ட சில திட்டங்களும் ஆலோசனைகளும் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் லே பகுதியின் ராணுவ உயர் அதிகாரி ஹரிந்தர் சிங் பங்கேற்க உள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லடாக் பகுதியில் தற்போது நிலைவு வரும் சூழ்நிலை தொடர்பாக நாட்டு ராணுவ அதிகாரிகள் விவாதித்துள்ளனர் மேலும் அதிகாரிகள் மட்டத்தில் பத்து சுற்றுக்கும் அதிகமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் ராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றன எனினும் இப்பேச்சுக்களில் சுமூக முடிவு எதுவும் எட்டப்படவில்லை கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை நிறுத்தியுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் துறை செயலாளர் அஜய்குமாருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நாடாளுமன்ற அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் சிலருக்கு அதிகாரிகள் சிலருக்கும் கொரோனா தொற்று ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அஜய்குமாரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று அலுவலகத்திற்கு வருவதை தவிர்த்துவிட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா தொற்றால் சர்வதேச விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு உள்நாட்டு விமான சேவை ஓரளவு தொடங்கப்பட்டுள்ளது இருப்பினும் சர்வதேச விமான சேவைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை இந்நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வரவிருக்கும் தொழிலதிபர்கள் மருத்துவ நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு விசா மற்றும் பயணக் கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன தில்லியில் நேற்று நடைபெற்ற உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த நிசர்கா புயல் மகாராஷ்டிரா மாநிலம் அலிபாகுக்கு தெற்கே நேற்று கரையை கடந்து வலுவிழந்தது மிக தீவிர புயலாக உருவெடுத்த நிசர்கா புயல் கரையை கடந்தபோது மணிக்கு நூறு முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று அடித்து பல இடங்களில் பலத்த மழை பெய்தது ஏராளமான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தன மும்பையை கடுமையாக தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் மும்பை விமான நிலையம் நேற்று மூடப்பட்டது ஆனால் புயல் சற்று திசை மாறி சென்று அலிபாகுக்கு இடையே கரையை கடந்தது புயலால் மகாராஷ்டிராவில் ராய்கட் தானே பால்கர் ரத்னகிரி மற்றும் சிந்துதுர்க் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புயல் கரையை கடந்தபோது அலைகள் சுமார் எட்டு அடி உயரத்துடன் கடலில் சீற்றத்துடன் காணப்பட்டது தொடர்ந்து வடக்கு திசையை நோக்கி நகர்ந்த நெசர்கா புயல் பின்னர் வலுவிழந்தது புயல் மேலும் வலுவிழக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் ஜென்ரல் ஜெயின் மகாபத்ரா தெரிவித்துள்ளார் புயல் அபாயம் நீங்கியதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது புயலால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்து கணக்கிடப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அதில் முகப்பல் வாஹினி என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தியதாகவும் அங்கு கிலோ அளவிலான வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதில் தொடர்புடைய நான்கு பேரை கைது செய்துள்ள காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது தொடரும் वह केवल राधा और कृष्ण ही है राधा और कृष्ण के सिवा इस संसार में और कुछ नहीं एक है एक चीज है वो राधा दिनमणी कर प्रेम डी डी नेशनल श्री कृष्णा तोड़ इस सृष्टि का आधार भी செய்திகள் தொடர்கின்றன ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வேட்டைக்காரன் கோயிலில் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் மற்றும் கோசனம் கடசெல்லிப்பாளையத்தில் பத்து கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள துணை மின் நிலையத்தையும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் திறந்து வைத்தார் புதிய துணை மின் நிலையத்தினால் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கடசெல்லிப்பாளையம் சூரியம்பாளையம் புதுப்பாளையம் கோசனம் ஆலம்பாளையம் காந்திபுரம் அரசன்குட்டை என் மேட்டுப்பாளையம் ஆகிய கிராம பகுதிகளுக்கு சீரான மின் விநியோகம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆண்டொன்றிற்கு ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் யூனிட்டுகள் சேமிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை நெல் சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு மண்டல இணைப்பதிவாளர்கள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்களுடனான ஆய்வுக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு டெல்டா மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று கூறினார் இதில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாற்பத்தி மூன்று கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஆண்டு அவர்களுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு இணைவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடன்கள் முறையாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான உரங்கள் தங்குதடையின்றி தொடக்க தொடக்கூட்டு மூலமாக வழங்க வேண்டும் என்ற அதையும் இந்த நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் நெல்லுக்கான ஆதார விலையை குவிண்டால் ஒன்றிற்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் உயர்த்தியுள்ள மத்திய அரசுக்கு அரியல் மாவட்டத்தில் உள்ள திருமானூர் தாப்பலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் விலையை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று ரூபாயை மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பருவத்திற்கு உயர்த்தி தந்திருப்பதை தமிழக விவசாயிகள் சார்பாகவும் திருமானூர் ஒன்றிய அரியலூர் மாவட்ட டெல்டா விவசாயிகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மோடி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் டெல்டா பகுதி பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுகிற வகையில் குவிண்டால் ஒன்றுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய் ஏற்றி கொடுத்த பாரதம பிரதமர் அவர்களுக்கும் நன்றி நடைபெறும் குறுவை பருவத்திற்கு மத்திய அரசு குவிண்டாலுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய் அதிகம் அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே கிசான் கார்டுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது இவ்வகையான திட்டங்களை அறிவித்த மத்திய அரசிற்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் குறுவை சாகுபடிக்கு குவிண்டாலுக்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் விலை நிர்ணயம் செய்த மத்திய அரசு மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குஜராத்தில் ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட கொதிகளின் வெடிப்பில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் அம்மாநிலத்தின் பரூச்சி மாவட்டத்தில் தருச்சி என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் ரசாயன ஆலையில் கொதிகளின் வெடித்ததில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது இதனையடுத்து அங்கு தீயணைப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொழிற்சாலைக்கு அருகே இருந்த கிராமத்தில் வசித்த நான்காயிரத்து எண்ணூறு பேரும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் குழந்தைகள் நட மருத்துவர் என் பாலசுப்ரமணியம் இயக்குநர் காஞ்சி காமக்கோடி குழந்தைகள் நட அறக்கட்டளை சந்திக்கிறார் ஜே சாந்தி நேர்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை மணிக்கு நமது பொதிகையில் தொடர்கின்றன நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாயிரத்தி எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி நூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்று நான்கு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தொற்று பரவிய காலத்திலிருந்து ஒரு நாளில் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவாகும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஆறாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்குகிறது அம்மாநிலத்தில் இதுவரை எழுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்தி முன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்தி இருநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் இருபத்தி மூன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் அறுநூற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் புதிதாக ஆயிரத்தி பனிரெண்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு பதினேழாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் மொத்தமாக இருநூற்று எட்டு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் மாநிலம் முழுவதும் அறுநூற்று பத்து பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரத்தி முன்னூற்று பதினாறு பேர் இதுவரை தமிழகத்தில் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் எனப்படும் நுழைவுச்சீட்டுகள் இன்று முதல் விநியோகிக்கப்படுகிறது என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் வசதிக்காக இணையதளத்தின் மூலமாகவும் நுழைவுச்சீட்டு விநியோகிக்கப்படுகிறது அதன்படி டிஇஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலிருந்து நுழைவுச் சீட்டுகளை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுப்பொழிவுடன் அமல்படுத்தப்பட்டுள்ள இணையம் வழியாக சங்கங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு சங்க பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தின் கீழ் சங்கங்கள் மாவட்ட பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டு உரிய பதிவுச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பதிவு சம்பந்தமான அனைத்து நடைமுறைகளும் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ என் திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சங்கங்களை பதிவு செய்வதற்கு உறுப்பினர்கள் தங்கள் இருப்பிடம் அல்லது அலுவலகத்தில் இருந்தபடியே இணைய வழி உள்நுழைவு உருவாக்கி சங்கப்பதிவிற்கான அனைத்து படிவங்களையும் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படும் ஆவணங்கள் மாவட்ட பதிவாளரால் பரிசீலிக்கப்பட்டு உரிய முறையில் இருப்பின் சங்கம் பதிவு செய்யப்பட்டு மின்னணு கையொப்பம் செய்யப்பட்ட சான்றிதழ் அவர்களின் உள்நுழைவு வழியே அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் நாள் காய்தே மில்லத் முகமது இஸ்மாயிலின் நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அவர்களின் நினைவிடத்தில் மலர்போர்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் நாளை காய்தே மில்லத் முகமது இஸ்மாயிலின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளான அன்று அவரின் நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் மட்டும் மரியாதை செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தடை உத்தரவு காரணமாக இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்காக உள்ளது கொரோனா வைரஸ் தொற்றால் அமெரிக்காவில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாக உள்ளது குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று எழுபதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று நாற்பத்தி இரண்டாக பதிவாகி உள்ளது பிரேசிலில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழாக உள்ளது ஸ்பெயினில் இத்தொற்றுக்கு இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்று விவகாரத்தில் உலக நாடுகள் மனிதநேயத்தோடு நடந்துகொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று காரணமாக உலகம் முழுவதும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் ஏராளமான இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் நாடுகள் தங்கள் எல்லைப் பகுதியை மிகுந்த கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் புலம்பெயர்ந்தவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த உயிர்ப்பழைத்தால் போதும் என்று வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடுகள் கருணையுடனும் மனித மாண்புடனும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவில் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் ஜார்ஜ் பிளாய்டுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவரின் இறப்புக்கு பின்னர் நடத்தப்பட்ட உடற்கூராய்வு குறித்து இருபது பக்க அறிக்கையை அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் பிளாய்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாய்டு கைது செய்யும் போது அவரின் கழுத்தை முழங்காலால் நெறித்துக் கொன்றதாக புகார் எழுந்துள்ள மீனியா காவல்துறையை சார்ந்த டெரிக் சா என்ற காவலர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக இதுபோன்ற கொலை குற்றத்திற்கு அந்நாட்டு சட்டப்படி நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவது வழக்கம் மேலும் சம்பவத்தின் போது டெரிக் டிராவினடோ பணியில் உடனிருந்த மேலும் மூன்று காவலர்கள் மீது ஆரம்பத்தில் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அவர்கள் மீது கொலை குற்ற வழக்கு பதிய வேண்டும் என்று பிளாய்டின் குடும்பத்தினரும் போராட்டக்காரர்களும் தொடர்ந்து வலியுறுத்தியதால் அவர்கள் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த நான்கு காவலர்களும் பணியிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் குவாங்சி மாகாணத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நபர் அங்கிருந்த நாற்பது மாணவ மாணவியரையும் ஆசிரியரையும் கத்தியால் தாக்கியதில் அவர்கள் அனைவரும் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்ட நபர்களில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி வருவதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் தலைப்புச் ஆஸ்திரேலியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் விளைப்பொருட்களை எளிதாக சந்தைப்படுத்த உதவும் வகையில் அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜார்ஜிய அதிபர் சலோமே தரச்விலியுடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் வரும் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை லடாக் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இந்தியா திட்டம் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாயிரத்தி எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தினர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல் கொரோனா தொற்று விவகாரத்தில் உலக நாடுகள் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தல் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு அறுபத்தி ஐந்து லட்சத்தை கடந்தது பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு வணக்கம்